வணக்கம், என் பேர் தாஜுன் நிஷா. நான் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் கடந்த குரூப் 2 2A கிளியர் பண்ணி கமிஷனரேட் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷனில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். என்னோட ப்ரிப்பரேஷன் பயணத்தை பற்றியும் எயின்டிஎன் அதில் எவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்றதை பற்றியும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜென்ரலாகவே வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் இல்லை ஒரு போட்டித் தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் போது எல்லாருமே ஒரு கிளாஸ் போய் தான் படிக்கணும், டைரெக்டாக போய் படித்தாதான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே நம்ம பார்த்து பழகி வளர்ந்துட்டு வரோம். இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் பேஸ் பண்ணி தான் ஆன்லைனில் தான் நான் படித்தேன். அதில் வந்துட்டு எவ்வளவோ நிறையா விஷயங்கள் இருக்கும் யூடியூப்பில். அதில் வந்து நம்ம ரொம்ப நிறையா நிறைய டேட்டாஸ் இருக்கும்போது, நிறையா யூடியூப் சேனல்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும்போது நம்ம அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அதில் வந்து எய்ம்டிஎன் சேனல் வந்துட்டு ப்ரிசைஸாக ரொம்ப டாப் நாச் ஃபேக்கல்ட்டிஸோட எல்லா சப்ஜெக்டையும் டீட்டெயில்டாக ஒரு லேமன் லாங்குவேஜில் ஒரு பேசிக் தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு வந்து இவங்க எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் வரும்போது கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து அந்த வீடியோஸை மட்டும்தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ ஒரு டீட்டெயிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெறுமனே ஒரு லிசன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப் ஒர்க் பார்க்கலாம், ட்ராவல் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி வந்து அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற நோட்ஸ், கீழே இருக்கிற நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஈஸியாக மெயின்ஸ் கிராக் பண்ண முடியுன்ற லெவலுக்கு வந்துட்டு இது இருந்தது. ப்ளஸ் நம்மளோட கரண்ட் க்வெஷ்சன் செட்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அப் டு டேட்டாக அவங்க அந்த ஃபேக்கல்ட்டிஸ் கிளியர் கட்டாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயுமே சொல்லி இருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் எய்ம்டிஎம் யூடியூப் சேனலில் வந்துட்டு இப்போ முன்னாடி மாதிரி இருந்ததையும் தாண்டி எல்லா சீரீஸும் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்த சப்ஜெக்டோட க்ளீன் எக்ஸ்பிளனேஷன்ஸு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஜேனரில் எல்லாத்துக்குமே எஸ்எஸ்சி இருக்கட்டும், யூபிஎஸ்சி இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் அவங்க எல்லா பிளேலிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் படிச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் பிஸி, நீங்கள் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு ஹவுஸ் ஹோம் மேக்கர், நான் என்னால் யூடியூப் வீடியோஸ் பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எய்ம்டிஎன் வந்து பாட்காஸ்ட்டும் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் லிசன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட டே டு டே லைஃப்பை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கவர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ் நிறையா நடக்குது. உங்களோட நோட்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்குற நோட்ஸே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களோட டைம் கன்சியூமிங் நிறைய ஆக்டிவிட்டீஸ், நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, எங்கேயாச்சும் போய் நம்ம எக்ஸாம் எழுதுறது, இது எல்லாத்தையுமே இவங்க சிம்பிளிஃபை பண்ணி தராங்க. அதனால் எய்ம்டிஎன்ல இருக்க எல்லா வசதிகளையும் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸ், நீங்கள் என்ன எக்ஸாம்ஸாக இருந்தாலும் அதில் கிராக் பண்ணி நல்ல போஸ்டிங் வரணும்ன்ட்டு நான் எண்ணிக்கிறேன், வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச்.